கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு, நீங்கள் என்ன செய்தால் கர்த்தருக்கு பிரியம் என்பது உங்களுடைய பர்சனல், அதை நீங்கள் கேட்கணும். அன்று கர்த்தர் மோசே இடத்துல எதிர்பார்த்தது வேற, தாவீது இடத்துல எதிர்பார்த்தது வேற, சாமுவேல் இடத்துல எதிர்பார்த்தது வேற. சாமுவேலை கொண்டு ஆளுமை செய்ய கர்த்தர் விருப்பப்படலை, தாவீதைத்தான் ராஜாவாய் வைத்தார். சவுலை வைத்து கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல பிரியப்படலை. அவனை பிரியமானதை நீங்கள் செய்கிறீங்க. பொதுவாய் கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறீர்கள். பர்டிகுலராக உங்களிடத்திலே கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், நீங்கள் என்ன செய்தால் அவருக்கு பிரியம் வரும்னு பார்த்து அதை நீங்கள் உயிரே போனாலும் செய்து கொண்டு பெலிஸ்தரை ஜெயிக்கத்தான் அவர் பிரியப்பட்டார். ஆனால் இந்த ஆள் பாருங்கள், அதை விட்டுட்டு நானும் ஒரு தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று சொல்லிக்கொண்டு ஆசாரியர்கள் செய்யக்கூடிய காரியத்தை இவர் போய் அங்கே போய் செய்ய ஆரம்பித்தார். அப்போ நீங்கள் என்ன செய்தால் கர்த்தருக்கு பிரியம் என்பதை நீங்கள் தாவீது கேட்ட மாதிரி கேட்கணும், சரியா? அப்படி செய்வது தான் உங்களுக்கு பாதுகாப்பு மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் 100% உங்களுக்கு இடம் உறுதி. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமா